ஹலோ எவ்ரிவன், இப்போ நான் டிராவல் பண்ணுறது லண்டனில் ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற பக்கெட் பிரியாணி வாங்க தான் போயிட்டுருக்கேன். பக்கெட் பிரியாணி இப்போ லண்டனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. லண்டனில் நார்மலாக பிரியாணி இருக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாப்பில் பக்கெட் பிரியாணி இப்போது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பக்கெட் பிரியாணி இப்போ சண்டேஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபோனில் ப்ரீ ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஹோம் டெலிவரி அவைலபிளாக இல்லை உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம், நம்ம ஷாப்கிட்ட வந்தாச்சு. இப்போது லண்டனில் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால டேக்அவே மட்டும்தான் இருக்குது. அதனால் ஷாப் பர்சன் ஷாப் அவுட் சைடில் வந்து பார்சலை கொடுத்துட்டு போகிறாங்க. ஃபைனலாக பார்சல் கலெக்ட் பண்ணியாச்சு, வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். பார்சலை இப்போ ஓப்பன் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க சாப்பிட. பக்கெட் பிரியாணியில் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே இருக்குது. நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது சிக்கன் பிரியாணி. பிரியாணி கூட எக்ஸ்ட்ராவா என்ன தராங்க, நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட் பிரியாணி 3-4 பீப்புள் சாப்பிட்லான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குவான்டிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பக்கெட் பிரியாணி வெளியே எடுத்தாச்சு பாருங்க, இன்னும் கூட பிரியாணி சூடாக தான் இருக்குது. பக்கெட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. பிரியாணிக்கு என்ன சைடாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, அதோட கத்திரிக்காய் கிரேவியும் கொடுத்துருக்காங்க. பக்கெட் பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரியாணியோட மேலே 3 முட்டை கொடுத்துருக்காங்க. பிரியாணி கூட சாப்பிட்லான்னு நாங்கள் இந்த சிக்கன் லாலிபாப்பை செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணோம். குவான்டிட்டியும் தாராளமாக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது. இது பிரியாணி கூட சாப்பிட கத்திரிக்காய் கிரேவி. இதோட குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, தாராளமாக எல்லாருக்கும் பத்தும். கிரேவி ரொம்ப திக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது பார்க்கவே. அடுத்து இது ஆனியன் ரைத்தா, இதோட குவான்டிட்டியும் ரொம்ப தாராளமாகவே இருக்குது. பிரியாணியை பசங்க பார்த்துட்டாங்க, ஸ்மெல் வேறு சூப்பராக இருக்கா, சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் வைக்க போகிறேன். பாருங்கள், என் பசங்க பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. பிரியாணியில் சிக்கன் பீசஸும் ஒன்றொன்றும் பெருசாக தான் இருக்குது. பிரியாணி ரைஸும் ரொம்ப உதிரியாக நல்லா இருக்குது. பசங்க சாப்பிட்டோன்னே அவங்கக்கிட்டே கேட்கலாம் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு. பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதே டைமில் நாங்களும் பிரியாணியை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி டேஸ்ட் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆயில் லெஸ்ஸாக இருக்குது, பிரியாணியில் சிக்கன் பீசஸ் நிறையா இருக்குது, சால்ட்டு பெர்ஃபெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு காரமும் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நாங்கள் வாங்கின லாலிபாப்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பக்கெட் பிரியாணி பார்க்க சின்னதாக இருந்தாலும் அதோடய குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம் இந்த பிரியாணியை. என் பசங்க சாப்பிடும் போதே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்றாங்க. சிக்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் சிக்கன் பிரியாணினா சொல்லவே வேண்டாம். சொல்ல மறந்துட்டேன், பிரியாணி கூட ரைத்தாவும் ஆசமாக இருக்குது. கர்டு திக்கா, ஆனியன்ஸ் நிறையா வச்சு மிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் கிரேவியும் கத்திரிக்காய் பீசஸ் நிறையாவும் கிரேவி திக்காவும் இருக்குது. லண்டன் பக்கெட் பிரியாணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி சொல்லுவேன். சாப்பிட ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த பிரியாணியோட ப்ரைஸும் ரொம்பவே கம்மி தான், குவான்டிட்டியும் எல்லாருக்கும் தாராளமாக 10 அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் அடுத்த சண்டேல லண்டன் பக்கெட் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பசங்களை கேட்கலாம். Thank you for watching. Do subscribe for more videos. Bye.